குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன பாடம் நம்ம மூணாவது பாடம் பார்த்தோம், அது வந்து மின் வெப்ப சாதனங்கள். இது வந்து அது வந்து மின் வெப்ப சாதனங்கள், இது வந்து மின் இயந்திர மின் சாதனங்கள், இயந்திர மின் சாதனங்கள். அது வந்து மின்சக்தியை வெப்ப சக்தியாக மாற்றும், இது மின் இயந்திர ஆற்றல், மின்சக்தியை இயந்திர ஆற்றலாக மாற்றும். அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நாலாவது பாடம், இயந்திர மின் சாதனங்கள். இது வந்து என்னன்னா, மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றக்கூடிய சாதனம். மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றக்கூடிய சாதனம் என்னென்ன சாதனங்கள் இருக்கோ அவ்வளோத்தையும் நம்ம பார்க்கலாம். நிறைய இருக்கு, மோட்டார் இருக்கு, ஃபேன் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, கிரைண்டர் இருக்கு, நிறைய இருக்கு. நமக்கு சிலபஸ்ல வந்து மின் விசிறியும் ஃபேனும் மின் சலவை இயந்திரம் வாஷிங் மிஷின் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த பாடத்தை பொறுத்தவரை பார்க்க போறோம், நமக்கு சிலபஸ்ல அதெல்லாம் இருக்கு. இப்ப முதல்ல பார்க்க போறது மின் விசிறி, ஃபேன் பார்த்துருப்ப, வீட்டில் எல்லாரும் ஃபேன் பார்த்துருப்ப. அந்த ஃபேன்ல ரெண்டு ஃபேன் இருக்கு, ஒண்ணு கூரை மின் விசிறி. கூரை மின் விசிறின்னு கேட்டா மேல சீலிங்ல தொங்கக்கூடியதுதான் கூரை மின் விசிறி. இன்னொன்னு வந்து மேஜை மின் விசிறி. மேஜை மின் விசிறினா டேபிள் ஃபேன், எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். டேபிள் ஃபேன் ஒண்ணு கூரை மின் விசிறி, அது வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்ல என்ன செய்யப்பட்டிருக்கும், தொங்க விடப்பட்டிருக்கும். இன்னொன்று வந்து மேஜை மின்விசிறிங்கிறது எங்க வேணாலும் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இப்போ பொதுவா நம்ம வந்து மின் விசிறியில என்னென்ன பாகங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, மின் விசிறியில பாகங்கள் நிலை ரொம்ப முக்கியமான பாகம், நிலை சுழலி. நிலையினா ஸ்டேட்டா, சுழலினா ரோட்டா. ரக்கை, ரக்கைனா பிளேட், சுத்தக்கூடிய பிளேட். அடுத்தது தாங்கி, தாங்கினா பேரி. இன்னொன்னு தொங்கும் காய், தொங்கும் காய்னா மேல சீலிங்ல இருந்து ஒரு ராடு இருக்குல்ல, கடினமான எஃகு கொண்ட ஒரு ராடு வச்சுதான் மேல சீலிங்லயும் கீழே ஃபேன்லயும் முடிக்கிற மாதிரி ரெண்டு கோல் வச்சிருக்கு. அப்ப எத்தனை பாகங்கள் இருக்கு, ஒன்னு நிலவி, ரெண்டு சுழலி, மூணு ரெக்கை, நாலு தாங்கிகள், இன்னொன்னு தொங்கும் குழாய். மொத்தம் அஞ்சு பாகங்கள், முக்கியமான பாகங்கள் இருக்கு. இது போக நிறைய பாகங்கள் இருக்கு, இதுல முக்கியமான பாகங்கள் வந்து நிலவி, சுழலி, ரெக்கை, தாங்கிகள், தொங்கும் குழாய். இப்ப நிலையினா என்ன, இது போக வேக கட்டுப்பாட்டை நினைவு நிலையினா என்ன அப்படின்னா, நிலையங்கிறது காய் சுத்தப்பட்ட பகுதி. இப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொரு பாகமா இப்ப உங்களுக்கு படத்துல இங்க ஃபேன் எடுத்து காட்டப்பட பார்த்துக்கோ. இதுதான் நிலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் நிலை. இதுல என்ன பண்ணிருக்கு, ரெண்டு காயில் சுற்றப்பட்டிருக்கு, ஒண்ணு முதன்மை சுருள், இன்னொன்னு வந்து துணை சுருள். ரெண்டு சுருள், ரெண்டு காயில், ஒண்ணு இங்கிலீஷ்ல சொன்னா ஸ்டார்டிங் வேண்டி, இன்னொன்னு வந்து ரன்னிங் வேண்டி. இது என்ன பண்ணிருக்கோம்னா, கடினமான எஃகு, மின் காப்பீடு செய்யப்பட்ட கடினமான எஃகு தகடால் செய்யப்பட்டிருக்கு. மின் காப்பீடு செய்யப்பட்ட கடினமான எஃகு தகடால் செய்யப்பட்டிருக்கும், இதுதான் நிலை. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சுழலி, இது என்னது சுழலி, இதுதான் ரோட்டா. இதுக்கு இது வந்து அணில் கூடு வகை. இது என்ன வகை, அணில் கூடு வகை, நல்லா பாத்துக்கங்க. இது ரோட்டார். பொதுவா நிலையை சுழலினா சுத்தக்கூடிய பாகம் வந்து சுழலி, நிலையா இருக்கக்கூடிய பாகம் ஸ்டேட்டார். இதைத்தான் நம்ம ஸ்டேட்டார்ல தான் காய் சுத்திருக்கும், ரோட்டார் வந்து சுத்தக்கூடிய பாகம். இதுக்கப்புறம் இது வந்து ரக்கைகள், ரக்கை மூணு ரக்கை கொண்ட மின் விசிறியும் இருக்கு, நாலு ரக்கைகள் கொண்ட மின் விசிறியும் இருக்கு. இதுவும் என்னதான், எஃகு தகடால் அல்லது அலுமினிய தகடால் செய்யப்பட்டிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேரி, இதுதான் பேரி. இந்த பக்கம் இருக்குல்ல மூடியில, கீழே ஒண்ணு இருக்கும், கீழ்பக்கம் மேல் மூடியிலும் ஒண்ணு இருக்கும், கீழ்பக்கம் இருக்கும், இது பேரி. இது வந்து கோலத்தாங்கி, பேரிங்ல இது என்ன வகை, கோலத்தாங்கி வகை, நல்ல ஞாபகம். இது பேரிங். இந்த பேரிங் எதுக்கு பயன்படுத்தணும்னா, ஈஸியா சொல்ல உராய்வை குறைக்கிறதுக்கும் சப்தம் வராமல் இருக்கிறதுக்கும் பேரிங் பயன்படுத்தும். பேரிங் போயிட்டுனா சப்தம் அதிகமா என்ன ஆரம்பிச்சிடும், வர ஆரம்பிச்சிடும். இது பேரிங். அடுத்ததான் வரக்கூடிய சப்ளை எப்படி எடுத்து வெளியெடுத்து என்ன செஞ்சிருப்பாங்க,
வெளியில கொண்டு போய் பிளக்ல கொடுத்து சப்ளைல கொடுத்தா இந்த ஃபேன் என்ன ஆரம்பிச்சிடும், ஓட ஆரம்பிச்சிடும். இதுதான் முக்கியமான பாகங்கள். அப்போ அது போக இல்ல கெப்பாசிட்டர் வச்சிருப்பாங்க, நல்லா தெரியும் உனக்கு. கெப்பாசிட்டர் எதுக்கு பயன்படுத்துறாங்க, ஈஸியா சுழல்றதுக்காக. மின் துவக்க சுழல் ஈஸியா இருக்கும், அதாவது ஸ்டார்டிங் சார்ஜ் வந்து ஈஸியா இருக்கும். துவக்கத்தில் சுத்தும் போது நீயே பார்த்துக்க, சில ஃபேன் சுத்தலைன்னா கம்ப்யூட்டர் லேசர் கட்டிட்டு சுத்த ஆரம்பிக்கும். அப்ப என்ன இருக்கும்னா கண்டன்சர் ஸ்டார்டிங் டார்க் இல்ல, கண்டன்சர் போயிட்டு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த கெப்பாசிட்டர் பயன்படுத்துவாங்க. இந்த கெப்பாசிட்டர் வந்து என்ன அளவுன்னு கேட்டீங்கன்னா 2.5 மைக்ரோ ஃபாரட். பின்னால மின் இணைப்பு வரைபடம் ஒன்று காமிக்க போறேன், அதுல வந்து உங்களெல்லாம் அந்த சர்க்கியூட் டயக்ராம் அதுல இருக்கும் என்னன்னு பாத்துக்கலாம். அடுத்த அளவு முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது நல்லா குறிச்சிருக்க, வீச்சுனா என்னன்னு கேட்பாங்க. வீச்சுனா என்னன்னா இறக்கைகள் சுழலுகின்ற வட்டத்தின் விட்டத்திற்கு வீச்சுன்னு பண்ணு, இங்கிலீஷ்ல ஸ்வீப்னு சொல்லுவாங்க. இறக்கைகள் சுழலுகின்ற வட்டத்தின் விட்டத்திற்கு வீச்சுன்னு பெயர். இதை வந்து எம்எம்ல தான் குறிப்பிட முடியும், அளவு வந்து மில்லிமீட்டர் அளவுல தான் குறிப்பிடுவாங்க. நீ கடையில போனா 1400 mm, 1200 mm ஃபேனு, 900, 1050 இந்த அளவுக்கு தான் அது கிடைக்கும், அதைத்தான் வீச்சுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா வெளி இறக்கைகளினுடைய வெளிமுனைகள் சுற்றி வருகின்ற வட்டத்தின் விட்டத்திற்கு வீச்சுன்னு பெயர். இது ரொம்ப முக்கியமான கேள்வி, இது அடிக்கடி கேட்பாங்க. வீச் என்றால் என்ன, அது ஸ்வீப் என்றால் என்னன்னு கேட்பாங்க. என்னது, இறக்கைகள் சுழல்கின்ற வட்டத்தின் விட்டத்திற்கு வீச்சு என்று பெயர். இதை எந்த அளவோட குறிப்பிடுவோம், மில்லிமீட்டர் அளவுல தான் இதை செய்வோம், குறிப்பிட போறோம். அடுத்தது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா, உனக்கு ஒண்ணுமே இல்லை, நல்லா பார்த்து வேலை செய்ய இருக்கிறோம். அதுல வந்து ரெண்டு வைண்டிங் இருக்கு. நீ சப்ளை கொடுத்த உடனே, சப்ளை கொடுத்த உடனே என்ன செய்யும், முதன்மை உள்ளையும் துணை உள்ளே இந்த மாதிரி மின் இணைப்பு வரைபடம் வந்துருங்க, மின் இணைப்பு வரைபடம் இதுலதான் வேலை செய்யணும்னு சொல்றோம். நல்லா பாத்துக்கோ, இப்ப நமக்கு சப்ளை கொடுக்காங்க. ஒரு எது வழியா போகுதுன்னா, இந்த வழியா கண்டன்சர் வழியா இது செய்து இப்படி போய் ஒரு வைண்டிங் வந்து இது முதன்மை சுருள், இது துணை சுருள், மத்தியில் இருக்கக்கூடியது சுழலி, ரெண்டுக்கும் இடையில உள்ள டிகிரி வந்து 90 degrees யாத்திரிகளுக்கு போனோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் எதுக்கு சீரீஸ் எடுத்திருக்கு, துணை சுருளுடைய சீரீஸ் எடுத்துருக்கு எனக்கு. அதாவது இது வந்து மெயின் வைண்டிங், இது வந்து ஸ்டார்டிங் வைண்டிங், இது இறக்கை பட வந்திருக்கும். இப்ப என்ன செய்யணும், சப்ளை கொடுத்த உடனே இதுல வந்து மின் ஆற்றல் இயந்திர ஆற்றலா வாங்கும் போது இந்த சுழலி வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சது, இது மேல இருக்கக்கூடிய சுழலிக்கு மேல இருக்கக்கூடிய அவுட்டர் பிரேம்ல அந்த இந்த இது சுத்த ஆரம்பிச்சிடும். இந்த இது சுத்த ஆரம்பிக்கும் போது இதுல வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த இறக்கைகள் இப்படி மாட்டப்பட்டிருக்கும், இந்த இறக்கைகள் இப்படி இருக்கும், இது வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், சுழல ஆரம்பிச்சிடும். வேற ஒண்ணும் கிடையாது, இதுல வந்து சப்ளை கொடுத்தோடே ரெண்டுக்கு இடையில ஒரு காந்தப்புலம் உருவாகி, இந்த ரெண்டு காந்தப்புலங்களும் ஒன்று கொண்டு எதிர்க்கும் போது இந்த சுழலைக்கு ஒரு விசை கிடைக்கி, அந்த விசையினால இதை என்ன செய்ய ஆரம்பிச்சது, இது சுத்த ஆரம்பிச்சது. சுத்த ஆரம்பிக்கும் போது இந்த பிளேடு என்ன செய்யுது, பிளேடும் அந்த சுழலுக்குரிய பாகத்தில் மாட்டிருக்கிறதுனால என்ன செய்யப்படுது, அதுவும் சுத்தப்படுது. சுத்தும் போது மேலே உள்ள காற்று என்ன செய்யுது, கீழே நமக்கு தருது. இதுல என்ன ஒரே ஒரு கேட்டா, இந்த இடத்துல இதான் ஸ்வீப்னு சொல்லுவோம். ஸ்வீப்னா என்ன சொன்னேன், எல்லாம் கவனிச்சுட்டோம். இந்த வெளிமுனைகள் சுற்றி வருகின்ற வட்டத்தின், அதாவது இந்த முனைக்கும் இன்னொரு பிளேடு ரெண்டு பிளேடுக்கும் உள்ள விட்டம் தான் ஸ்வீப். நல்ல தெரிஞ்சுக்கிறது, ஸ்வீப்னா அடிக்கடி முக்கியமான கேள்வி, அது கண்டிப்பா கேட்பாங்க. இப்போ வேலை எப்படி செய்யுது, நல்ல தெரிஞ்சுக்கோ. சப்ளை கொடுத்த உடனே ரெண்டு சுருள்கள் இருக்கு, முதன்மை சுருள் துணை சுருள் இருக்கு. இந்த துணை சுருள் முதன்மை சுருளுக்கும் காந்தப்புலத்தில் கிடைக்கும் போது இந்த காந்தப்புலத்தினால ஒரு விசை ஏற்படுது. இந்த விசையினால இந்த சுழலி என்ன செய்யப்படுது, சுத்தப்படுது. இந்த சுழலியில என்ன செஞ்சிருக்காங்க, ரெக்கை மாட்டிருக்காங்க. அப்ப அந்த ரெக்கை சுத்தும் போது சுத்தி இருக்கக்கூடிய மேல உள்ள காற்றை நமக்கு கீழே செய்து கொண்டு வருது. இதுதான் வேலை செய்யக்கூடிய விதம். இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, வேகத்தை கட்டுப்படுத்துறோம். வேக கட்டுப்பாட்டு கருவின்னு ஒண்ணு இருக்கு, வேக கட்டுப்பாட்டு கருவின்னு ஒண்ணு இருக்கு. அதை வந்து என்னது, வேகத்தை கூட்டி குறைச்சிடக்கூடியது. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா, மிந்திலாம் வந்து எலக்ட்ரிக்கல் டைப்ல இருக்கு, இப்ப எல்லாமே எலக்ட்ரானிக் டைப்ல வருது. மின் அணுவியல், மின் அணுவியல் வேகத்தை கூட்டி கருக்கிறது என்னன்னு தற்பொழுது என்ன நடைமுறைப்படுத்தோம், மின் அணுவியல் வேக கட்டுப்பாட்டு கருவி தான் இப்போ பொதுவாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பயன்படுத்திட்டு இருக்கோம். சரி, இப்ப நம்ம என்னன்னா என்ன பார்த்துருக்கோம், மின் விசிறி பார்த்திருக்கோம், மின் விசிறியில கூரை மின் விசிறி பார்த்திருக்கோம். இதே மாதிரிதான் மேஜை மின் விசிறிங்கிறது இதே பாகங்கள் தான் இருக்கும். என்ன எக்ஸ்ட்ராவா ஒன்னே ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க,
சீலிங் ஃபேனுக்கும் நல்ல முக்கியமானது. சீலிங் ஃபேனுக்கும் டேபிள் ஃபேனுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதுல வந்து அலைய வைக்கும் மெக்கானிசம் ஒன்று உண்டு. அலைய வைக்கும் மெக்கானிசம்னா காற்று வந்து எந்த பக்கம் வேணாலும் டைரக்ஷனில் என்ன செஞ்சுக்கலாம், நமக்கு வேணுங்கிற மாதிரி என்ன செய்ய முடியும், திருப்ப முடியும். அந்த உனக்கு டேபிள் ஃபேனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் இருக்கும், அந்த ரோலரை அமைக்கி விட்டா டேபிள் ஃபேன் வந்து என்ன செய்யும், எல்லா பக்கமும் அதாவது ரைட்டு லெஃப்ட் நேராக எந்த பக்கம் வேணாலும் என்ன செய்யணும், சுழற்சியை அடிச்சு கொடுக்க காற்று. ஆனால் சீலிங் ஃபேனில் அது கிடையாது. இதுதான் டேபிள் ஃபேனுக்கும் சீலிங் ஃபேனுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டால், எக்ஸ்ட்ராவா அதில் என்ன இருக்கும், டேபிள் ஃபேனில் அலைய வைக்கும் மெக்கானிசம் ஒரு கருவி என்ன செய்யப்பட்டிருக்கும், இருக்கும். அலைய வைக்கும் மெக்கானிசம்னா ஆசிலேட்டிங் மெக்கானிசம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது எப்படி காற்றை வந்து என்ன செய்யலாம், நமக்கு வேணுங்க பக்கம் என்ன செய்ய வேண்டி இருக்கலாம், திருப்பிக்கலாம். அதே மாதிரி எங்க வேணாலும் டேபிள் ஃபேனை எடுத்துட்டு போய்க்கலாம். மற்றபடி எல்லா ஒர்க்கிங் பிரின்சிபிள் வேலை செய்யறது பாகங்கள் எல்லாம் மின் விசிறிக்கும், கூரை மின் விசிறிக்கும், மேஜை மின் விசிறிக்கும் எல்லாம் ஒன்றா. கூரை மின் விசிறிங்கிறது சீலிங்ல தங்கக்கூடியது, மேஜை மின் விசிறிங்கிறது நம்ம எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். மேஜை மின் விசிறில எக்ஸ்ட்ராவா ஒரு பாகம் என்ன இருக்கும், அலைய வைக்கும் மெக்கானிசம், அதாவது ஆசிலேட்டிங் மெக்கானிசம் சொல்லுவாங்க. காற்றை வந்து நமக்கு தேவையான பகுதியை எங்க வேணும் திருப்பிடக்கூடிய வசதி அந்த டேபிள் ஃபேன்ல இருக்கும். மற்றபடி வேலை செய்யும் விதம் பாகங்கள் எல்லாமே ஒண்ணுதான். நல்ல கவனிச்சுங்க, இதுதான் இப்ப நீங்க படிச்சிருக்க பாடம். இதுல வந்து ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டா, எல்லா இயந்திர சாதனங்களையும் சுழலி உள்ள இருக்கும், என்ன செய்யும், நிலையை வெளியில இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா நிலையை உள்ள இருக்கும், சுழலி வெளியில இருக்கும், இதுதான் முக்கியம். மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. சீலிங் ஃபேன்ல சுழலி வந்து வெளிப்புறமா இருக்கும், நிலை வந்து உள்புறமா இருக்கும், இதுதான் வித்தியாசம். மற்ற இப்ப மோட்டார்லாம் பார்த்தீங்கன்னா சுழலி வந்து உள்புறமா இருக்கும், நிலையை வெளிப்புறமாக இருக்கும், இதுதான். மற்றபடி இதுல வேற ஒண்ணும் இல்ல, நல்லது இல்லைங்க. ஒரே ஒருதான் இந்த ரொம்ப ஈஸியா ஒருதான் சர்க்குட் டயக்ராம், மின் இணைப்பு வரைபடம். இது ரக்கையினுடைய படம். இதுல மின் விசிறியில எத்தனை பாகங்கள் இருக்கு, அதுல என்னென்ன பாகங்கள் நம்ம எதனால செய்யப்பட்டிருக்கு, அது எப்படி வேலை செய்யுது, மின் விசிறிக்கும் மேஜை மின் விசிறிக்கும் கூரை மின் விசிறிக்கும் மேஜை மின் விசிறிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த கிளாஸ்ல பார்த்துட்டோம். இதுல தெரியாத சந்தேகங்கள் இருந்ததுன்னா எனக்கு போன்ல கேட்டு, இல்லைன்னா 1வது தேதி ஸ்கூலுக்கு வரும்போது தயவுசெய்து இது வரைக்கும் நடத்தின பாடத்தை எல்லாரும் கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. தேங்க்யூ.